எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம வந்து அக்பர் பீர்பல் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஹத்ரீன் மோசம், பெஹத்ரீன் மோசம். ஆக்சுவலாக அது மவு தான், பட் சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா மவு அவ்வளோதான் கேட்கும், மோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டில் தான் நம்மளுக்கு கேட்கும். ஓகே, ஸோ மௌசம் அப்படின்னா வந்து என்னென்னா பருவக்காலம் அப்படின்னு அர்த்தம், பெஹத்ரீன் அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த பருவக்காலம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். சர்தியோங்கே தின்தே, சர்தி அப்படின்னா வந்து குளிர்காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ சர்தியோங்கே தின்தே அப்படின்னா குளிர்காலத்தில் ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அக்பர் நே அப்பனே தர்பாரியோ சே பூச்சா, அக்பர் நே அப்பனே, அக்பர் வந்து தன்னுடைய, அப்பனா அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்குன்னா அப்பனேனு போட்டிருக்கோம். அப்பனே தர்பாரியோ சே பூச்சா, பூச்சா அப்படின்னா வந்து கேட்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ தர்பாரி அப்படின்னா வந்துட்டு அரசவையாளர் அப்படின்னு அர்த்தம். ஸோ தர்பாரியம் அப்படின்னா ப்ளூரலில் இருக்குது அரசவையாளர்கள். ஸோ அக்பர் வந்து ஒரு நாள் அரசவையாளர்கள்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது கொட்டேஷன் மார்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பெஹத்ரீன் மௌசம் கப் ஹோதா ஹை, சிறந்த பருவக்காலம் எப்போது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது குளிர்காலம், கோடைக்காலம், வசந்த காலம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் எது வந்து சிறந்த காலம் அப்படின்ற மாதிரி அக்பர் அரசவையாளர்கள்கிட்ட கேட்குறாரு. அக்பர் கோ பிரபாவித் கர்னே கேலியே தர்பாரியோ நே தரஹ் தரஹ் கே உத்தர் தியே, அக்பர் கோ பிரபாவித் கர்னே கேலியே, பிரபாவித் கர்ணா அப்படின்னா வந்துட்டு கவர்வதற்காக, இம்ப்ரெஸ் செய்வதற்காக, ஈர்ப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்பரை வந்து இம்ப்ரெஸ் செய்வதற்காக தர்பாரியோ நே அரசவையாளர்கள் வந்து தரஹ் தரஹ், தரஹ் தரஹ் அப்படின்னா விதவிதமான, வகவகையான அப்படின்னு அர்த்தம். ஸோ விதவிதமான பதில்களை சொன்னார்கள். உத்தர் தியே அப்படின்னா வந்து பதில்களை சொன்னார், பதில்களை கொடுத்தாரு, கொடுத்தார்கள் இல்லைன்னா வந்து சொன்னார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உத்தர் அப்படின்னா வந்து பதில் அப்படின்னாலும் உத்தர் தான். இன்னொன்று வந்துட்டு நார்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நார்தர்ன் டைரக்ஷன், நார்தர்ன் இது, அது நார்த் அப்படின்னு சொல்கிறதுக்கு உத்தர் தான். ஆனால் சிச்சுவேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஆன்சர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. பசந்த் ரீதுமே மோசம் பெஹத்ரீன் ஹோதா ஹை. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பசந்த் ரீது, ரீது அப்படின்னா பருவக்காலம் அப்படின்னு அர்த்தம். பசந்த் அப்படின்னா நம்ம வசந்த காலம்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ பசந்த் ரீதுன்னா வசந்த காலம் அப்படின்னு அர்த்தம். மே மோசம் பெஹத்ரீன் ஹோதா ஹை, இந்த இடத்துல மோசம் அப்படிங்கிறது வந்து கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு வசந்த காலத்தில் கிளைமேட் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாரு. மந்து மந்து ஹவா, ஹவா அப்படின்னா காற்று, மந்து மந்து ஹவா அப்படின்னா அப்படியே மெதுவான காற்று, அந்த இளம் காற்று அப்படின்னு அந்த ப்ரீஸ் பற்றி அவர் சொல்கிறாரு. ரங் பி ரங்கே ஃபூல், ஸோ ரங் அப்படின்னா கலர் அப்படின்னு அர்த்தம். ரங் பி ரங்கே அப்படின்னா வந்து கலர்ஃபுல், ஓகே, வண்ணமயமான, வண்ண வண்ண அப்படின்னு அர்த்தம். ஃபூல் அப்படின்னா வந்துட்டு மலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வண்ண வண்ண மலர்கள். டண்டா மௌசம் சபீக்கோ பிரசன்ன கர் தேத்தாக, ஸோ இந்த இடத்துல டண்டா, டண்டா அப்படின்னா இந்த இடத்துல குளிர் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்க வேணும். அந்த சில்லுன்னு அப்படியே அந்த சூடு இல்லாமல் ஒரு காற்று வீசும்ல, அந்த ப்ரீஸை தான் அவர் வந்து மீன் பண்ணுறாரு. ஸோ டண்டா மௌசம் சபீக்கோ அப்படின்னா, சபி அப்படின்னா அனைவரையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த குளிர் கிளைமேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைவரையும் சந்தோஷப்படுத்தி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. பிரசன்ன கருதே தாக அப்படின்னா பிரசன்ன கர்ணா அப்படின்னா சந்தோஷப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். பிரசன்ன கருதே தாக அப்படின்னா சந்தோஷப்படுத்தி விடுகிறது, அதாவது இந்த வண்ண வண்ண மலர்கள், இந்த இளாங்காற்று, அதுக்கப்புறம் அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான கிளைமேட் எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்திடுது அப்படின்ற மாதிரி ஏக் தர்பாரினே கஹா, ஒரு தர்பாரி அதாவது ஒரு அரசவையாளர் வந்து சொல்கிறாரு. தூஸ்ரா போலா, ஸோ இதை கேட்டதும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அரசவையாளர், தூஸ்ரா அப்படின்னா இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இரண்டாவது அரசவையாளர் வந்து சொல்கிறாரு. போலா அப்படின்னா வந்துட்டு சொல்வது அப்படின்னு அர்த்தம். நிஹி மகாராஜ் சர்தி கா மௌசம் பெஹத்ரீன் ஹோதா ஹை, ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, அதையும் வந்து டைரக்ட் ஸ்பீச்லேயே கொடுத்துருக்காங்க. இல்லை மகாராஜா அப்படிங்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா சர்தி கா மௌசம் பெஹத்ரீன் ஹோதா ஹை. ஸோ சர்தி அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னு அர்த்தம். குளிர்காலத்தோட கிளைமேட் தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு.
क्योंकि हम लोग तरह तरह के गर्म पेय का मजा उठा सकते हैं। क्योंकि अपडीना येन एंड्राल हम लोग नम्म एल्लारुम ओके हम लोग अपडीना नम्म अनैवरुम नम्म एल्लारुम तरह 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 तरहना विधविधान अपडीना अर्थम वगवगयान के गर्म पेय पेय अपडीना वंद बानंगल अपडीना अर्थम ड्रिंक्स अपडीना अर्थम सो गर्म पेय अपडीना सूडान बानंगल सूडान ड्रिंक्स ओके का मजा उठा सकते हैं। सो मजा उठा सकते हैं अपडीना वंद एंजॉय பண்ண முடியும் சூடான வந்து ட்ரிங்க்ஸை குடித்து நம்மளால் வந்து மகிழ முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இரண்டாவது அரசவையாளர் சொல்கிறாரு, கம்பல் ஹமே கர்மி தேதாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது கம்பல் கம்பல் அப்படிங்கிறது போர்வை, போர்வை வந்துட்டு நம்மளுக்கு வெப்பத்தை கொடுக்குது. அதாவது வந்து குளிர்காலத்தில் போத்தி தூங்குற சுகமே தனி, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. அந்நிய தர்பாரினே கஹா, அந்நிய அப்படின்னா மற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ தர்பாரினே கஹா மற்ற அரசவையாளர் வந்து இதை கேட்டதும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறதையும் வந்து மறுபடி டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. நானா மேரி சமஜ்மே கர்மி சப்ஸே அச்சா மௌசம் ஹே. ஸோ நானா அப்படின்னா வந்து இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த அரசவையாளர் வந்து என்ன சொல்லணும்னா இல்லை இல்லை மேரி சமஜ்மே அப்படின்னா என் புரிதலின்படி ஓகே சமஜ் அப்படின்னா புரிதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னோட புரிதலின்படி கர்மி சப்ஸே அச்சா மௌசம் ஹே. ஸோ கர்மி அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கர்மினா வெப்பம் சூடு அதில் வரும், இந்த இடத்துல வந்து கோடை காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கோடை காலம்தான் வந்து இருப்பதிலேயே வந்துட்டு சிறந்த கிளைமேட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இஸ் சமை நதி கே கினாரே டெஹல்னே க ஆனதி குச் ஆர் ஹே. ஸோ இஸ் சமை இந்த காலத்தில், ஸோ இந்த சமயத்தில் இந்த காலத்தில் நதிக்கே கிணறு, நதி அப்படின்னா வந்து நதியோரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நதி நதிகரை அல்லது வந்து ஆற்றங்கரை, கிணறு அப்படின்னா வந்துட்டு கரை அப்படின்னு அர்த்தம். ஸோ நதிகரையில் டெஹல்னி, டெஹல்னா அப்படின்னா நடப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து அப்படியே அந்த ஆற்றங்கரையில் அப்படியே ஓரமாக நடந்து போகிறது ஓகே, டெஹல்னான்னு அப்படியே நடப்பது. க ஆனந்தி குச் ஆர் ஹே அப்படின்னா ஆனந்த் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு நதியோரத்தில் போய் நம்ம அப்படியே நதிகரையில் அப்படியே நடந்து போகிற ஒரு சுகமே வந்துட்டு அதோட சந்தோஷமே வந்து தனிதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனந்தி குச் ஆர் ஹே அப்படின்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனிதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இது குச் ஆர் ஹே அப்படின்னா வந்து மற்றும் அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. இது வந்து நம்ம சொல்வோம் இல்லைங்களா அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஜப் பீர்பல் கி பாரி ஆயி தோ உஸ்னே கஹா. ஸோ ஜப் பீர்பல் கி பாரி ஆயி, ஸோ பீர்பலோடைய முறை வந்ததும், பாரி அப்படின்னா வந்து முறை அப்படின்னு அர்த்தம் ஓகே, ஆயி அப்படின்னா வந்ததும், தோ உஸ்னே கஹா இந்த இடத்துல உஸ்னேங்கிறது பீர்பலை மீன் பண்ணுறோம். ஸோ பீர்பல் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறதையும் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். மகாராஜ் மோசம் பெஹத்தரீன் தப் லக்தா ஹே ஜப் மனுஷ்ய கா பேட் பராஹோ. மகாராஜ் மகாராஜா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. மோசம் பெஹத்தரீன் தப் லக்தா ஹே, ஸோ கிளைமேட் வந்து சிறந்ததாக ஒருவர் எப்போது ஒன்று தப் லக்தா ஹே அப்படின்னா எப்போ உணர்வார் என்றால் ஜப் மனுஷ்ய கா பேட் பராஹோ, ஸோ ஒரு மனுஷனோட வயிறு நிறைஞ்சிருக்கும்போது. பேட் அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம், பராகோ அப்படின்னா வந்து நிறைந்து இருப்பது. ஸோ ஒரு மனுஷனோட வயிறு நிறைஞ்சிருந்தால் தான், அதாவது அவன் பசி இல்லாமல் பசிக்கு அவன் சாப்பிட்டு அவன் வயிறு நிறைஞ்சிருந்தால் தான் அவனால் வந்து ஒரு கிளைமேட்டை வந்து சிறந்ததாக உணர முடியும், அவனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பீர்பல் சொல்கிறாரு. எக் பூக்கா வியக்தி பசந்த் கி டண்டி ஹவாக்கா லுத்ஃப் நிகி உட்டா சக்தா ஹே. எக் பூக்கா வியக்தி, ஸோ ஒரு பசியோடு இருக்கக்கூடிய நபர், பூக்கா அப்படின்னா பசி அப்படின்னு அர்த்தம், பூக்கா வியக்தி அப்படின்னா நபர். ஸோ பூக்கா வியக்தி அப்படின்னா பசியோடு இருக்கும் நபர். ஸோ ஒரு பசியோடு இருக்கும் நபரால் வசந்த் கி டண்டி ஹவா, ஸோ வசந்த காலத்தில் வீசக்கூடிய அந்த சில்லான காற்று டண்டி ஹவா, ஹவான காற்று டண்டினா குளிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இளம் குளிர் காற்றை வந்துட்டு கா லுத்ஃப் நெகி உட்டா சக்தா, அதை வந்துட்டு லுத்ஃப் அப்படின்னா வந்து அனுபவிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஸோ அந்த இளம் காற்று அது வீசும்போது அந்த சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த சுகத்தை வந்து ஒருத்தரால் வந்து பசியோடு இருக்கிற நபரால் வந்து அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெகி உட்டா சக்தா, உட்டானா அப்படின்னா வந்து லிஃப்ட் பண்ணுறது, தூக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும். இன்னொன்று வந்து என்னென்னா என்ஜாய் பண்ணுறது, அனுபவிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சில்லுன்னு காற்று வீசும்போது அவரால் வந்து அது அனுபவித்து மகிழ முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சர்தி அவர் கர்மித்தோ உசே துக்கி பனா தேங்கே. ஸோ வசந்த காலம் அப்படின்னா சர்தி அவர் கர்மி, சர்தினா குளிர்காலம், குளிர்காலம் மற்றும் கர்மி அப்படின்னா கோடை காலம். ஸோ குளிர்காலம் மற்றும் கோடை காலம் வந்து அவருக்கு சோதனை வேதனையை தான் கொடுக்கும். துக்கி அப்படின்னா வந்துட்டு சோகம், வேதனை அப்படின்னு அர்த்தம். துக்கிஹி பனா தேங்கே அப்படின்னா அவரை வந்து சோகமாக்கிவிடும், அதாவது பசியோடு இருக்கிறவருக்கு வந்து அந்த ஹீட் வந்து அவரால் தாங்க முடியாது. அதே மாதிரி வந்து பசியோடு இருக்கும்போது அவரால் குளிரும் வந்து தாங்க முடியாது. அவரை வந்து அது சோகத்தில் தான் அவரை போட்டுரும், சோகமான ஒரு நிலைக்கு தான் கொண்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வ கேவல் போஜன் கே விஷய் மேகி சோச்சேகா. அவர் வந்து வெறும் கேவல் அப்படின்னா மட்டும், ஸோ அவர் வந்து உணவை பற்றி மட்டும்தான் யோசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் அந்த நேரத்தில் என்ன யோசிப்பார், சாப்பாடு இருந்தால் போதும், அந்த உணவை பற்றி மட்டும்தான் அவர் யோசிப்பார். கேவல் அப்படின்னா மட்டும், போஜன் கே விஷய் அப்படின்னா ஸோ உணவு, போஜன்னா உணவு, கே விஷய் அப்படின்னா வந்துட்டு உணவை பற்றி தான், அந்த உணவை சம்மந்தப்பட்டு தான் அவர் வந்து யோசிப்பார். சோச்சேகா அப்படின்னா யோசிப்பார் அப்படின்னு அர்த்தம். கிந்து யதி கிசி வியக்தி கா பேட் பரா ஹோகா தோ வர்ஷா மே மசே லே சக்தா ஹே கர்மி மே ஹவா அவர் சர்தி மே ஆக் கே பி மசே லேகா. கிந்து கிந்து அப்படின்னா வந்து ஆனால் அப்படின்னு அர்த்தம். யதி கிசி வியக்தி கா பேட் பரா ஹோகா, ஸோ ஆனால் யதி அப்படின்னா ஏனென்றால் அப்படின்னு வரும், சாரி ஏனென்றால் இல்லை என்றால் அப்படின்னு வரும். ஸோ ஒருவேளை அவங்க வயிறு நிறைஞ்சிருந்தால், அந்த இல் சவுண்ட் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து யதி இஃப். ஓகே, ஸோ கிந்து அப்படின்னா ஆனால், யதி கிசி வியக்தி கா பேட் பராகோ, ஒருவேளை ஒரு நபரின் வயிறு நிறைந்து இருந்தால், பராகோகா அப்படின்னா நிறைந்து இருந்தால், கிசி வியக்தி ஸோ ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம், கப் பேட் அப்படின்னா வயிறு, ஸோ வயிறு நிறைந்திருந்தால் வ வர்ஷா கே மசே லே சக்தா ஹே. வர்ஷா அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்துட்டு மழையை வந்துட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுவார், அதாவது மழையில் வந்து நனைஞ்சோ இல்லை வந்து மழையை பார்த்தோ அவர் ரசித்து என்ஜாய் பண்ணுவார், அந்த மழை காலத்தை ரசிப்பாருன்ற மாதிரி சொல்கிறாரு. கர்மி மே ஹவா, ஸோ அந்த சூடில் அந்த கோடை காலத்தில் வந்து காற்றையும் அவர் சர்தி மே ஆக் கேபி மசே லேகா. ஸோ அந்த குளிர்காலத்தில் வந்து வெப்பம், ஆக் அப்படின்னா வந்து நெருப்பு, தீ அல்லது வெப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ குளிர்காலத்தில் வந்து அந்த தீ இருக்கு இல்லைங்களா, அந்த தீ மூட்டி அதோட அந்த வெப்பத்தையும் வந்துட்டு அவர் மகிழ்வார், கேபி மசே லேகா. ஸோ அந்த ஹீட்டை வந்துட்டு அவர் அனுபவித்து மகிழ்வார், அந்த குளிர் வயிறு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தீயோட ஹீட்டை அனுபவித்து அவர் என்ஜாய் பண்ணுவார், குளிர்காலத்தில் இதமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். இதே வந்து வெயில் காலத்தில் அந்த காற்று வீசும்போது அவருக்கு ஹாப்பியாக இருக்கும், மழை காலத்தில் அவர் இன்னுமே என்ஜாய் பண்ணுவார், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாரு. பீர்பல் கே விசாரிசே அக்பர் பிரபாவித் ஹோகையே. ஸோ பீர்பலோடைய விசார், விசார் அப்படின்னா வந்து எண்ணம், ஐடியா, கருத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கருத்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பீர்பலோடைய இந்த கருத்தில் வந்து அக்பர் பிரபாவித் ஹோகையே, அக்பர் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பிரபாவித் ஹோனா அப்படின்னா கவரப்படுவது அல்லது இம்ப்ரெஸ் ஆகுது, இங்கிலீஷில் சொல்லணும்னா இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பஹலி பார் சாரே தர்பாரியோ நே பீர்பல் கே சத்துருத்தா பூர்ண உத்தருக்கா லோஹா மானா. பஹலி பார் அப்படின்னா முதல் முறையாக, ஓகே, பஹலி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம், பார் அப்படின்னா முறை அப்படின்னு அர்த்தம். முதல் முறையாக சாரே தர்பாரியோ, சாரே அப்படின்னா வந்து அனைத்து அரசவையாளர்களும், நே பீர்பல் கே சத்ருத்தா பூர்ண, சத்ருத்தா பூர்ண அப்படின்னா வந்து புத்திசாலித்தனமான, உத்தர் அப்படின்னா பதில் அப்படின்னு அர்த்தம். கா லோஹா மானா, லோஹா மானனா அப்படிங்கிறது அது வந்து ஒரு முகாவரி, ஒரு சேயிங் அப்படின்னா என்னென்னா, லோஹா மானனா, லோஹா அப்படின்னா வந்து இரும்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு
எல்லாரும் வந்து ஓகே இது இதுதான் சிறந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து லோஹா மானனா. ஓகே, ஒரு விஷயத்தில் சிறந்தவர் சிறந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்வது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தர்பாரிகளும் அதாவது அரசவையாளர்களும் முதல் முறையாக புத்திசாலித்தனமான பதில்கள் கொடுப்பதில் பீர்பல் வந்து சிறந்தவர்னா எல்லா தர்பாரிகளும் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறேன். பெஹத்தரீன் மௌசம் சர்தியோ கே தின்தே அக்பர் நே அப்பனே தர்பாரியோ சே பூச்சா பெஹத்தரீன் மௌசம் கப் ஹோத்தா ஹே. அக்பர் கோ பிரபாவித் கர்னே கே லியே தர்பாரியோ நே தர தர கே உத்தர் தியே. பசந்த் ரீது மே மௌசம் பெஹத்தரீன் ஹோத்தா ஹே மந்த மந்த ஹவா ரங் பிரங்கே பூல் தண்டா மௌசம் சபீ கோ பிரசன்ன கர் தேதா ஹே ஏ தர்பாரி நே கஹா. தூசரா போலா நெஹி மகாராஜ் சர்தி கா மௌசம் பெஹத்தரீன் ஹோத்தா ஹே க்யோங்கி ஹம் லோக் தர தர கே கர்ம பே கா மசா உட்டா சக்தே ஹே கம்பல் ஹமே கர்மி தேதா ஹே. அன்ய தர்பாரி நே கஹா நா நா மேரி சமஜ் மே கர்மி சப்சே அச்சா மௌசம் ஹே இஸ் சமய நதி கே கினாரே டஹல்னே கா ஆனந்த் ஹி குச் ஆர் ஹே. ஜப் பீர்பல் கி பாரி ஆயி தோ உஸ்னே கஹா மகாராஜ் மௌசம் பெஹத்தரீன் தப் லக்தா ஹே ஜப் மனுஷ்ய கா பேட் பரா ஹோ ஏக் பூக்கா வியக்தி பசந்த் கி டண்டி ஹவா கா லுத்ஃப் நெஹி உட்டா சக்தா சர்தி ஔர் கர்மி கோ உஸ் கர்மி தோ உசே துக்கி ஹி பனா தேங்கே வ கேவல் போஜன் கே விஷய மே ஹி சோச்சேகா கிந்து யதி கிசி வியக்தி கா பேட் பரா ஹோகா தோ வ வர்ஷா கே மசே லே சக்தா ஹே கர்மி மே ஹவா ஔர் சர்தி மே ஆக கே பி மசே லேகா. பீர்பல் கே விச்சார் சே அக்பர் பிரபாவித் ஹோ கயே பஹலி பார் சாரே தர்பாரியோ நே பீர்பல் கே சத்ருதா பூர்ண உத்தர் கா லோஹா மானா. மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதுலேருந்து இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் தமிழில் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். பெஹத்தரீன் சிறந்த, மோசம் பருவ காலம், சர்தி குளிர்காலம், தர்பாரி அரசவையாளர், கப் எப்போது, பிரபாவித் கர்ணா பாதிப்பது அதாவது அந்த இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஈர்ப்பது தாக்கம் கவர்வது அதெல்லாமே வரும். தரஹ் தரஹ் அப்படின்னா வந்து வகை வகையான விதவிதமான அப்படின்னு அர்த்தம். உத்தர் தேனா பதில் சொல்வது, பசந்த் வசந்தம், ரீது அப்படின்னா பருவ காலம், மந்த் மந்த் அப்படின்னா மெதுவாக அதாவது மெது மெதுவாக இதமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான். ஹவா அப்படின்னா காற்று, ரங்கு பிரங்கே அப்படின்னா வண்ணமயமான, ஃபூல் அப்படின்னா மலர் அல்லது பூ, டண்டா குளிர், சபி அனைவரும், பிரசன்ன கர்ணா சந்தோஷப்படுத்துவது, கெஹனா சொல்வது, போல்னா சொல்வது பேசுவது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோரியில் சொல்வது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். க்யோங்கி ஏனென்றால், லோக் மக்கள், கர்ம அப்படின்னா சூடான, பேய் அப்படின்னா வந்து பானங்கள், மசா உட்டானா அல்லது மசா லேனா அப்படின்னா வேடிக்கை, அதாவது வந்து வேடிக்கை காட்டுறது, நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இதில் சொல்கிறது, அனுபவிப்பது மகிழ்வது அதெல்லாமே. கம்பல் போர்வை, கர்மி வெப்பம் அல்லது கோடைக்காலம், தேனா கொடுப்பது, அன்னிய அப்படின்னா மற்ற, நானா அப்படின்னா வந்துட்டு அதாவது ஹைஃபன் வச்சு வரும், நானான்னு சேர்த்து எழுதுனோம்னா அது தாத்தான் ஆயிரும், அதாவது வந்துட்டு அம்மாவோட அப்பாவை வந்து நானா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆயிரும், இது வந்து நானா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அது. ஓகே, சமஜ் புரிதல், இஸ் சமய் அப்படின்னா இந்த சமயம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சமயம்னா இந்த ஸ்டோரியில் இந்த பருவ காலத்தில் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நதி கே கிணறு அப்படின்னா நதிகரை அல்லது வந்து ஆற்றங்கரை. டெஹல்னா நடப்பது, ஆனந்த் அப்படின்னா இன்பம், பாரி முறை, லக்னா உணர்வது நினைப்பது, மனுஷ்ய மனிதன், பேட்
வயிறு, பராகோன நிரப்பப்பட்ட பூகா வியக்தி அப்படின்னா பசியுள்ள மனிதன், லுத்ஃபு அப்படின்னா அனுபவிப்பது, உட்டானா தூக்குவது அனுபவிப்பது. ஓகே, அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பொருளாக இருந்தால் நம்ம வந்து தூக்குறோம், லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷனை, ஒரு கிளைமேட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். துக்கி அப்படின்னா சோகம், வருத்தம். பனானா உருவாக்குவது, செய்வது. கேவல் மட்டும், போஜன் உணவு. விஷய் விஷயம். சோச்சனா யோசிப்பது, சிந்திப்பது. கிந்து அப்படின்னா ஆனால். எதி என்றால், ஆக்சுவலாக இது வந்து சென்டென்ஸில் வரும்போது என்றால் தனிப்பட்ட மீனிங்கில் என்றால் அல்லது ஒரு வேலை அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இங்கிலீஷில் இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது. வர்ஷா அப்படின்னா மழை. ஆக் அப்படின்னா நெருப்பு அல்லது தீ. விச்சார் எண்ணம், கருத்து, யோசனை. பஹலி பார் அப்படின்னா முதல் முறை. சாரே அப்படின்னா அனைத்து. சதுர்த்தா பூர்ண உத்தர் அப்படின்னா புத்திசாலித்தனமான பதில். லோஹா மானனா அப்படின்னா, ஸோ லோஹா அப்படின்னு தனிப்பட்ட இதில் பார்த்தோம்னா இரும்பு, அயன் அப்படின்னு வரும். ஸோ லோஹா மானனா அப்படிங்கிறது அது வந்து ஒரு முகாவரை. ஓகே, முகாவரைனா ஒரு சேயிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து சிறந்தது அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, அதைத்தான் வந்து லோஹா மானனா. மானனான்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேன்மையை ஏற்றுக்கொள்வது, சிறந்தது என்று ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அது அப்படியே வந்து கீழே தமிழ் ஸ்கிரிப்டில், அந்த ஃபுல் ஹிந்தி ஸ்டோரியை தமிழ் ஸ்கிரிப்டில் பேத்ரின் மோசம்னு போட்டு அப்படியே நான் அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் அப்படியே நான் தமிழில் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஃபுல் ஸ்டோரியை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். இது வந்து அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். சிறந்த பருவ காலம், அது குளிர்காலத்தின் ஒரு தினம். சிறந்த பருவ காலம் என்பது எப்போது என்று அக்பர் தன் அரசவையாளர்களிடம் கேட்டார். அக்பரை கவரச் செய்ய அரசவையாளர்கள் விதவிதமான பதில்களை சொன்னார்கள். பருவ காலங்களில் வசந்த காலம் சிறந்தது. மெதுவான காற்று, வண்ணமயமான மலர்கள், குளிர்ந்த பருவம் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறது என்று ஒரு அரசவையாளர் சொன்னார். இல்லை மகாராஜா, குளிர்காலம்தான் சிறந்த காலம். ஏனென்றால் நாம் விதவிதமான சூடான பானத்தை பருகி மகிழ முடியும். போர்வை நமக்கு வெப்பம் கொடுக்கிறது என்று இரண்டாவது அரசவையாளர் சொன்னார். இல்லை இல்லை, என் புரிதலின்படி கோடை காலம்தான் இருப்பதில் வைத்து சிறந்த காலம். இந்த சமயத்தில் ஆற்றங்கரையில் நடப்பதில் இருக்கும் சந்தோஷமே தனிதான் என்று மற்ற அரசவையாளர் சொன்னார். மகாராஜா, ஒரு மனிதனின் வயிறு நிறைந்து இருக்கும் போதுதான் அவர் ஒரு பருவ காலம் சிறந்ததாக இருப்பதாக உணருவார். பசியோடு இருக்கும் ஒரு நபரால் வசந்த காலத்தின் குளிர் காற்றை அனுபவிக்க முடியாது. குளிர் மற்றும் வெப்பம் அவரை சோகப்படுத்திவிடும். அவர் உணவை பற்றி மட்டும்தான் யோசிப்பார். ஆனால் ஒருவேளை ஒரு நபரின் வயிறு நிறைந்து இருந்தால் அவரால் மழையில் மகிழ முடியும். கோடை காலத்தில் காற்று மற்றும் குளிர்காலத்தில் வெப்பத்தை அனுபவிக்க முடியும். அதாவது அந்த சந்தோஷத்தை, அந்த சுகத்தை வந்து அனுபவிக்க முடியும். அந்த வெப்பமான, அந்த இதமான ஒரு இதை வந்து அந்த சூழலை அவரால் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாரு என்று பீர்பல் தன் முறை வந்ததும் சொன்னார். பீர்பலின் கருத்தில் அக்பர் கவரப்பட்டார். முதல் முறையாக அனைத்து அரசவையாளர்களும் பீர்பலை புத்திசாலித்தனமான பதில்களை கொடுப்பதில் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொண்டனர். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து நம்ம நிறைய ஒக்க புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென், தேங்க்யூ, பை பை.